ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க திலகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மூணு விதமான டீ எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரே நாள் வந்து ஒரே டீயை போட்டு சாப்பிடுறதுக்கு டிஃபரண்ட் டிஃபரெண்டா வந்து டீ போட்டு சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து Black டீ போட போறேன். ஒரு கப் தண்ணி நம்ம இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சிய சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பட்டை சேர்த்துக்க போறேன். கால் ஸ்பூன் வந்து நான் வந்து டீ தூள் சேர்த்திருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப வந்து புதினா புதினா சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. புதினா சேர்த்து 1 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டாச்சு. இப்போ இது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இனிப்புக்காக இதல நான் வந்து தேன் கலந்துக்க போறேன். Black டீ ரெடி ஆயிடுச்சு. மசாலா டீ பண்றதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம் 2 ஏலக்காய் 1 4 மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நான் வந்து 1/2 கப் தண்ணி ஊத்திக்கேன். இன்னைக்கு நான் வந்து 1 கப் வந்து டீ போட போறேன். அதனால 1/2 கப் தண்ணி எடுத்துக்கேன். நம்ம இடிச்சு வச்சிருக்க அந்த மசாலாவை சேர்த்துலாம். இதோட ஒரு துண்டு இஞ்ச நான் வந்து தட்டி சேர்த்துக்க போறேன். இஞ்சிய தட்டி இதோட சேர்த்துறலாம். அரை ஸ்பூன் வந்து டீ தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்மளோட மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப வந்து 1/4 கப் வந்து பால் சேர்க்க போறேன். பால் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாலோட சேர்த்து அந்த மசாலாலாம் நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இப்ப வந்து இனிப்புக்கு ஏத்த மாதிரி நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். டீ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஃபில்டர் பண்ணிடலாம். மசாலா டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இஞ்சி ஏலக்காய் டீ செய்யறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்க டீ தூள்ல ஏலக்காய் ஏற்கனவே ஏலக்காய் இருக்குது. அதனால வந்து கொஞ்சமா வந்து ஏலக்காய் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம இடிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இடிச்சு வச்சுக்கிற இந்த இஞ்சியையும் ஏலக்காயையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காயட்டும். இதோட நான் வந்து 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து நான் வந்து டீ தூள் சேர்த்திருக்கேன். இப்ப உங்களுக்கு இனிப்புக்கு தேத்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதுல வந்து 2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். இஞ்சி ஏலக்காய் டீ தூள் பால் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருச்சு. இப்ப இத நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி ஏலக்காய் டீ ரெடி ஆயிடுச்சு.